மாங்கனி மாநகர் என்று அழைக்கப்படும் சேலம் மாவட்டத்தை கடந்த 1500 ஆண்டுகளுக்கும் மேலாக மன்னர்கள் ஆட்சி செய்து வந்துள்ளனர். சேரர், சோழர், பாண்டியர், திப்பு சுல்தான் மற்றும் நாயக்கர்கள் போன்ற அரச வம்சங்கள் சேலத்தை ஆட்சி செய்தன. இந்திய ஒன்றியத்தில் முதல் முதலில் உருவாக்கப்பட்ட மாவட்டம் சேலம் மாவட்டம் என்றால் அது மிகையில்லை. கிண்டர்லே என்ற ஆங்கிலேயரின் தலைமையில் நவம்பர் 30 1792 சேலம் மாவட்டம் உதயமானது. பல்வேறான வரலாறுகளை தன்னுள் தக்க வைத்து கொண்ட சேலம் மாவட்டத்தில் பல வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற கல்லறைகளும் உள்ளன. சேலம் கோட்டை கொத்தளத்தில் நிலை கொண்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் போருக்கு தயாரான காலகட்டம். அப்போது சேலம் கோட்டை கொத்தள பிரிட்டிஷ் படைகளின் இராணுவ வீரர்களுக்கு சிகிச்சையளிக்கும் வைத்தியராக இருந்த சாமுவேல் மோரிஸ் என்பவரின் 2 ஜான் மற்றும் ராபர்ட் ஆகியோர் நோய்வாய்ப்பட்டு 1797 மே 8 ஜானும் ஜூன் 24 ராபர்ட்டும் இறந்து போனார்கள். இவர்களின் நினைவாக எழுப்பப்பட்ட இந்த நினைவு சின்னம்தான் சேலம் மாவட்டத்திலேயே மிகவும் பழமையான ஒரு பிரிட்டிஷ் நினைவு சின்னமாகும். ராயல் எஸ்காட் படைப்பிரிவின் 1வது ரெஜிமெண்டை சேர்ந்த லெப்டினன்ட் சார்லஸ் தாமஸ் எல்லிஸ் என்ற பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி தனது 25 வயதில் சேலம் கோட்டை கொத்தளத்தில் இராணுவ பணியில் இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டு 1 1813 அகால மரணமடைந்ததை இந்த கல்லறையில் பதிக்கப்பட்ட வட்ட வடிவ இறுதி சாசன கல்வெட்டு நமக்கு குறிப்பிடுகிறது. கிழக்கிந்திய கம்பெனியின் 3வது வர்த்தக பிரதிநிதியாக சேலம் மாவட்டத்தில் பதவி வகித்தவர் சார்லஸ் கார்பெண்டர் எஸ்கொயர். திப்பு சுல்தானை வீழ்த்திய 4வது மைசூர் போரில் கலந்து கொண்டவர். தனது 44வது வயதில் ஜூன் மாதம் 4 1818 இறந்தார். சேலம் ஆங்கிலேயர் கல்லறை தோட்டத்தில் உள்ள அழகான பெரிய நினைவு சின்னம் சார்லஸ் கார்பெண்டருடையது. இத்தாலிய சலவை கற்களால் இங்கிலாந்து அரச குடும்பத்தின் சிற்பி என்று அழைக்கப்படும் பீட்டர் ரோவ் என்பவரால் வடிவமைக்கப்பட்டு கலைச்சிறப்புடன் காட்சியளிக்கிறது. யூதர்களின் பலிபீடம் போல வடிவமைக்கப்பட்ட இந்த கல்லறையின் 7 மூலைகளிலும் பக்கத்திற்கு 2 தேவதைகள் தியானத்தில் இருப்பதை போன்ற சிற்பம் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. சேலம் இரும்பு தொழில் வித்தகர் சோசியல் மார்ஷல் மற்றும் சார்லஸ் கார்பெண்டரின் சகோதரி கேத்ரின் சார்லட் ஆகியோரின் 4 குழந்தைதான் வில்லியம். ஆங்கிலேய அரசாங்கத்தின் போர்க்கால தொழில் நசிவடைந்ததால் மனமுடைந்து மரணமடைந்த சேலத்தின் இரும்பு மனிதர் சோசியல் மார்ஷலின் நினைவை சுமந்துள்ள ஒரே ஒரு நினைவு சின்னம்தான் அவரது மகன் வில்லியமின் சிறிய பளிங்கு கல்லறை. சேலம் மாவட்டமானது 1792 உருவாக்கப்பட்டது. அப்பொழுது அது இந்தியாவிலே முதல் மாவட்டமாக, மிகப்பெரிய மாவட்டமாக அப்பொழுது உருவாக்கப்பட்டது. இந்த மிகப்பெரிய மாவட்டத்தின் நிர்வாகத்தையும் இந்த மாவட்டத்தினுடைய எல்லைகளையும் இந்த மாவட்டத்தையும் நிர்வாக வசதிக்காக இவைகளை ஒருங்கிணைத்து, தாலுக்காக்களை ஒருங்கிணைத்து, இடங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து, இவைகளை எல்லாம் ஒரு மாவட்டமாக முறைப்படுத்தி அமைத்தவர் எட்வர்ட் ராபர்ட் ஆர்கிரேவ் என்ற பிரிட்டிஷ் கலெக்டர். இவர் வந்து 1808 இந்த ஒரு சேலம் மாவட்ட ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த சேலம் தாலுக்ஸ், சேலம் தாலுக்ஸில் இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற தாலுக்காக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து எந்தெந்த தாலுக்காக்கள் சேலம் மாவட்டத்துக்கு வரும் என்பதை எல்லாம் பிரித்து இவைகளெல்லாம் வரைமுறைப்படுத்தி சேலம் மாவட்டத்தை ஒரு அதற்கான ஒரு எல்லைகளையும் அதற்கான ஒரு அமைப்பையும் முதன் முதல உருவாக்கி கொடுத்தவர். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மாவட்டமாக விளங்கிய சேலத்தில் கலெக்டராக கிபி 1803 முதல் கிபி 1820 வரை பணிபுரிந்தவர் எட்வர்ட் ராபர்ட் ஹார்கிரேவ். வட பிராந்தியங்களான பாலக்காடு மற்றும் பாரமகால் பகுதிகளை தென் பிராந்தியத்துடன் இணைத்து ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தை கிபி 1808 உருவாக்கினார்.
சேலம் வந்த முதல் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்துவ மிஷினரியின் கல்லறை இது. சேலத்தின் தட்பவெப்பநிலை ஏற்றுக்கொள்ளாமையால் ஹென்றி கிறிஸ்ட் கிபி 1831 அக்டோபர் 28 நாள் தனது 28 வயதில் இறந்தார். கிழக்கிந்திய கம்பெனியின் பட்டாளத்து கேப்டன் தாமஸ் ராப்சன் மெட்ராஸ் சுதேச காலாட்படையின் 26 ரெஜிமெண்டான் தளபதி ஆவார். இவர் தனது 40 வயதில் 1831 ஜூன் 2 நாள் சேலத்தில் மரணமடைந்தார். கிழக்கிந்திய கம்பெனியின் பட்டாளத்து கேப்டன் ராபர்ட் பீக்கன் 1833 பிப்ரவரி 4 நாள் சேலத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். சுதேசி காலாட்படையின் 18 படைப்பிரிவின் தளபதியாக விளங்கிய இவர் தனது 34 வயதில் மரணமடைந்ததாக இறுதி சாசன கல்வெட்டு குறிப்பிடுகிறது. கேப்டன் ஜான் மெக்டொனால்டு மின்டோ மெட்ராஸ் சுதேச காலாட்படையின் 5 ரெஜிமெண்டின் தளபதியாக விளங்கியவர். கேப்டன் மின்டோ சேலத்தில் நோய்வாய்ப்பட்டு 1836 மே மாதம் 2 நாள் தனது 33 வயதில் மரணமடைந்தார். இவரது கல்லறை அழகிய கோபுர வடிவில் செங்கல் சுண்ணாம்பு காரையால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கேப்டன் ஹென்றி பேவன் சேலத்தில் தங்கியிருந்த போது காலரா நோயினால் அவருடைய மனைவி மற்றும் 3 பெண் பிள்ளைகள் ஒருவர் பின் ஒருவராக இறந்தனர். தாய் மற்றும் 3 பெண் பிள்ளைகள் பலியாகியதால் உயிருக்கு பயந்து சேலத்திலிருந்து தப்பியோடிய தன் சோகக் கதையை 30 Years in India 1939 என்ற புத்தகத்தில் உருக்கத்துடன் பதிவு செய்துள்ளார். 1837 ஜூலை 23, 24 மற்றும் 26 நாட்களில் இந்த சோக சம்பவங்கள் நடந்ததாக இறுதி சாசன கல்வெட்டு குறிப்பிடுகிறது. மெட்ராஸ் ஸ்டாப் கார்ப்ஸில் லெப்டினன்ட் பதவியில் இருந்த ஹென்றி ஸ்டூவர்ட் ஹில் தனது 28 வயதில் சேலத்தில் 1863 ஏப்ரல் 28 நாள் மரணமடைந்ததை குறிப்பிடும் சாசன கல்வெட்டு. இந்த பளிங்கு கற் சிலுவையும் அதன் அழகிய பீடமும் லண்டனில் இருந்து வந்த திருப்பி ஈஜே பைசிக் என்பவரால் வடிவமைக்கப்பட்டு இங்கே எழுப்பப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தின் உதவி கலெக்டராகவும் சேலம் மாவட்டத்தின் பதிவாளராகவும் பதவி வகித்த முதல் தமிழர் திமோத்தி குர்நிலையஸ் பிள்ளை எஸ்குயர். ஆங்கிலேயர்கள் வியந்து பாராட்டும்படி செயல்பட்டு வந்த தமிழர் திமோத்தி குர்நிலையஸ் பிள்ளை திடீரென நோய்வாய்ப்பட்டு 1866 ஜனவரி மாதம் 25 நாள் தனது 42 வயதில் மரணமடைந்தார். சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்துக்கு எதிராக அமைந்துள்ள சேலம் பழைய ஆங்கிலேயர் கல்லறை தோட்டமானது இன்றைக்கு பராமரிப்பின்றி செடி கொடிகள் மண்டி இருக்கின்ற ஒரு நிலையை நாம் காண்கிறோம். கார்பட்டறை மற்றும் சிறு தொழில்கள் சில காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு இடமாக குடியிருப்புகள் ஒரு பக்கம், புதர் மண்டிய சுற்றுச்சூழல் ஒரு பக்கம், கார்பட்டறையுடைய குப்பைகள் மற்ற காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கம், வரலாற்று தொன்மம் ஒரு பக்கம் என்று இந்த இடத்துல சேலம் மாவட்டத்தின் மையப்பகுதியிலே இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கிறது. இதை இதுவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை. சேலம் மாநகரின் மையப்பகுதியிலே இந்த இது இருப்பதால் கலெக்டர் அலுவலகத்துக்கு எதிராக இருப்பதால் இந்த இடத்துல இந்த இடத்த ஒரு ஹெரிட்டேஜ் பார்க், அதாவது பழமை பூங்காவாக இதை பராமரிக்கணும், இதை வந்து பாதுகாக்கணும், மக்கள் வந்து இந்த இடத்துல சுற்றி பார்ப்பதற்கு அளவுக்கு இந்த இடத்த வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு பூங்காவை போல் அழகுறுத்தி
இவைகளை நினைவு சின்னங்களை எல்லாம் பழுது பார்த்து புதுப்பித்து அதன் நடுவில் இருக்கிற அந்த செடி கொடிகளை எல்லாம் அகற்றி அவைகளை எல்லாம் அழகான பூ மரங்களை நட்டு அவைகளை பராமரித்து இது ஒரு பழமை பூங்காவாக இவைகளை பாதுகாக்க வேண்டும் என்று தான் சேலம் வரலாற்று சங்கத்தின் கோரிக்கையாக இருக்கிறது. அப்பொழுது செய்யும் பொழுது இது சுற்றுலா, சேலத்தின் சுற்றுலா மேம்படும். வெளிநாட்டு பயணிகள் தொடர்ந்து வந்து இந்த கல்லறைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கனடா, வட அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பியா போன்ற பல நாடுகளிலிருந்து தொடர்ந்து பயணிகள் வந்து தங்களுடைய முன்னோர்களின் கல்லறைகளையும் வரலாற்று சிறப்புமிகு நபர்களின் கல்லறைகளையும் வந்து தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக நமக்கு அந்நிய செலாவணி சுற்றுலா பெருகும். இதனால் நமக்கு நிறைய நம்முடைய பெருந்தன்மை, நம்முடைய வரலாறு உலக மக்களுக்கு வெளிப்படும். வரலாற்றின் சுவடுகளாக இன்று இங்கு நிலைத்துவிட்ட இவர்களின் கல்லறைகள் நமது சேலத்தின் வரலாற்றை உணர்த்தும் ஆவணங்களாக விளங்குகிறது. வரலாற்று சின்னங்கள் மற்றும் இடங்கள் பாதுகாப்பு சட்டம் 2010 அமலில் உள்ள போதும் நூற்றாண்டுகளுக்கு மேல் உள்ள பழமையான நினைவு சின்னங்கள் விசமிகளால் தொடர்ந்து சேதாரத்திற்கு உள்ளாகி வருகிறது. இது மட்டுமல்லாமல் கார் மற்றும் டூவீலர் பட்டறையும் பல சிறு தொழில்களும் இங்கு நடைபெற்று வருவதால் பழமையான வரலாற்று நினைவு சின்னங்கள் பல தொடர்ந்து சேதமடைந்து வருவதும் வேதனையான ஒன்று. வரலாற்று சின்னங்கள் மற்றும் இடங்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி சேலம் மாவட்ட நிர்வாகம் இந்த கல்லறைகளை அழிவிலிருந்து காப்பாற்றி சுற்றிலும் பாதுகாப்பு சுவர்கள் அமைத்து அழகிய பூங்கா உருவாக்கி அரசால் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம் உள்ள இடம் என அறிவிப்பு பலகையை வாயிலில் அமைத்து அவ்வப்போது பொதுமக்களின் பார்வைக்காகவும் அனுமதிக்க வேண்டும் என்பதே வரலாற்று ஆய்வாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.